Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out. Yeah. Please tell. Hello friends, naan avanga team tusker moto vlog pesuren. So maybe ipa nama vande indha video edukaga potrukom appadina ipa nama vande or beginner na vande ipo dhaan or YouTube channel vande start panniruken. Idha nama channel oda first video. இப்போ வந்து இது எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கவங்களால, ஒரு பைக் லவராக இருக்கிறவங்களால வந்து ஒரு பைக் வாங்க முடியாது. மேபி அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும், அதில் ஒரு மோட்டோ விலாக்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து இப்போ நானும் அதே மிடில் கிளாஸ்லேருந்து என்னால் முடிஞ்ச ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம ஒரு சைமன் பைக் எடுத்து அதுக்கு உண்டான ஆக்சசரிஸ் எல்லாம் ஒரு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அப்படி இப்படி சேர்த்து ஓரளவுக்கு ஒரு சின்ன செட்டப்பாக ஒரு மோட்டோ விலாக் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் டஸ்கர் மோட்டோ விலாக். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளை மாதிரி இருக்கிறவங்களால வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ அவங்களால நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸை சொல்லி கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் எந்த அளவுக்கு ட்ரைவ் பண்ணலாம், எப்படியெல்லாம் ட்ரைவ் பண்ணணும், என்னென்ன ஆக்சசரிஸ் போடணும், ஒரு ப்ராப்பர் ரைடர் எப்படி இருப்பாங்களோ அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேபி இப்போ இதுக்காக நான் வாங்கின ஆக்சசரிஸ் எல்லாமே உங்ககிட்ட அன்பாக்சிங் பண்ணலாம், உங்கள் முன்னாடியே வச்சு அன்பாக்சிங் பண்ணோன்னா அதுக்கு உண்டான ப்ரைஸு, அதோட வேல்யூ, அது எவ்வளோ காஸ்ட் வந்திருக்கு, அது வச்சு நம்ம என்ன பண்ணலாம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாக் எடுக்கிறவங்க எல்லாருமே கோப்ரோ இந்த மாதிரி ஆக்ஷன் கேமராஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. மேபி நம்மளால் நம்மள மாதிரி இருக்கவங்களால கோப்ரோலாம் இப்போதைக்கு பட்ஜெட்டில் வாங்க முடியாது. ஸோ லோ பட்ஜெட்டில் வந்து நமக்கு உண்டான வேரியண்ட்டில் இந்த மாதிரி ஒரு செட்டப் மோட்டோ விலாக் வந்து மொபைலே எடுக்கலாம், அதுலேயே நம்ம கிளியராக வீடியோஸ்லாம் எடுத்து அதுலேயே நம்மளாம் அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் நானும் ஒரு செட்டப்பில் வந்து மோட்டோ விலாக் செட்டப் வந்து ஒரு ஹெல்மெட், இப்போதைக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஹெல்மெட்டும் மற்றபடி மொபைல் மோட்டோ விலாக் செட்டப் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கியிருக்கேன். சரி வாங்க, அது அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி மொபைல் ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் போயிட்டு இந்த ஹெல்மெட்டை வாங்கிட்டு வந்தேன். ஹெல்மெட்டை பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சர். ஸோ இது இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சர் பிராண்டு, நல்ல ஒரு நமக்கு உண்டான ஒரு 5000. இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வருது. இப்போதைக்கு ஒரு மிடில் கிளாஸில் வந்து மோட்டோ விலாக் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக நமக்கு ரைடர்ஸ்னாவே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கு கம்பல்சரியாக கொடுக்கணும். ஸோ மேபி நானும் அதே மாதிரி ஒரு செட்டப்பில் கொஞ்ச நாள் அமௌண்ட்டு ரெடி பண்ணி சேர்த்து வச்சு இந்த ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். இதுதான் என்னோடய ஹெல்மெட் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஆக்சரில் வந்த லேட்டஸ்ட் அப்டேட் மாடலு இந்த ஹெல்மெட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஒரு லோ பட்ஜெட்டில் நமக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது. ஆன்டி கிளாஸ் வைஸ் இருக்குது, சன்கிளாஸஸ் இருக்குது, என்ன சொல்கிற ரிமூவல் பேட்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம மோட்டோ விலாக் செட்டப் பண்ணுறதுக்கெலாம் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். வின் ஐஸ்லாம் ரொம்பவே நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. இது வந்து ஆக்சர் பிராண்டு, ஐஎஸ்ஐ வாரண்டியோடு இருக்குது. 1 இயர் வாரண்டி, 6 மந்த்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து அபெக்ஸில் ஒரு மாடலு. ஸோ மேபி இது வந்து நல்ல கிராஃபிக்ஸு தீம் எல்லாமே கொஞ்சம் அப்டேட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சன்கிளாஸஸ்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ மேபி நமக்கு எல்லா ஃபியூச்சர்ஸுமே இந்த 5000 கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர், நல்ல கிராஃபிக்ஸு நல்லாயிருக்கு. மேபி நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஹெல்மெட் சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராண்டில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லி வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்மெட் நேம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, நெவர் லாஸ்ட்டு ரைடு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ப்ராண்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு உண்டான ஹெல்மெட் வாங்கியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து நமக்கு ஹெல்மெட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மோட்டோ விலாக் செட்டப் பண்ணுறதுக்காக இதில் வந்து நம்ம சின் மவுண்ட்டு, ஜேஓக்கு, ஸ்பீக்கரு, அப்புறம் மைக்கு, இதெல்லாமே நமக்கு கம்பல்சரியாக வேணும்.
ஸோ மேபி நம்ம வீடியோ எடுக்கிறத விட நம்மளோட வாய்ஸ் வந்து நமக்கு கிளியராக கேட்கணும். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது வந்து பீப்புள்ஸுக்கு நல்லா புரியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மொபைலில் வீடியோ எடுத்தோம்னா கண்டிப்பாக வின்னைஸ் கம்பல்சரியாக இருக்கும். மேபி அதை வந்து நம்ம வின்னைஸு நம்மளோட வாய்ஸ் வந்து பிரேக் ஆகாமல் நல்லா கிளியராக கேட்கறதுக்காக மைக் ஒன்று வாங்கணும். ஓகேங்களா, மொத்தம் இவ்வளோ தான் மோட்டோ வ்ளாக் செட்டப்பு. ஸோ இப்போ வாங்க அதையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின் மவுண்ட்டு. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 450 rupees வருது. இதெல்லாம் அன்பாக்சிங் இப்போ தான் பண்ணுறேன், நேராக ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான் நான். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம மோட்டோ வ்ளாக் செட்டப் பண்ணுற அந்த மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கம் போட்டு ஓட்டுறது, டபுள் சைட் டேப் போட்டு ஓட்டுறது, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஹெல்மெட்டில் இருக்க முன்னாடி ஃப்ரண்ட் வியூவில் வந்து பெயிண்ட் எல்லாமே ரிமூவபிள் ஆகி வந்துடும். அது ஹெல்மெட்டுக்கு வந்து ஒரு நல்ல லுக்காகவே இருக்காது. ஸோ மேபி இந்த மாதிரி சின் மவுண்ட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, எப்பப்பெல்லாம் வேண்டாமோ அப்பப்பெல்லாம் ரிமூவல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 450 rupees வருது. அதோட மவுண்ட்டு கொடுத்துட்றாங்க, ஜே மவுண்ட். இது ஒரு லாக் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வச்சு. இது ஒரு சவுண்டு கேட்கும், சவுண்டு கேட்டுச்சுன்னா லாக் ஆகிடும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட லாக் கிளிப்பு. இதை வச்சுட்டு நம்ம செட்டப் பண்ணிவிட்டு இதை வச்சு லாக் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து 450 rupees ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, லிங்க் நான் உங்களுக்கு தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல் ஹோல்டர் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கம்பல்சரியாக வேணும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் வந்து செட்டிங்க்காக நம்ம மோட்டோ வ்ளாக் செட்டப் பண்ணுறக்காக நம்ம கோப்ரோ வைக்கிறதுக்கெலாம் தனியாக அதுலேயே ஒரு கிளாம்பு கொடுத்துருப்பாங்க. இது வந்து மொபைல் வ்ளாக் செட்டப் பண்ணுறக்காக உண்டான மொபைல் கிளாம்பு இது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அட்ஜஸ்டபிள் தான், நமக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி மொபைல் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு வேணுன்றப்ப நமக்கு இந்த வாய்ஸ் இந்த ஆங்கிளில் வேணுமா இந்த ஆங்கிளில் வேணுமா. ஸோ ஆங்கிள் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம ஆங்கிள் வேணால் ஆங்கிள் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 285 வருது. இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் மோட்டோ வ்ளாக்குக்கு தேவையான செட்டப் எல்லாமே வாங்கியாச்சு. இது எப்படி நம்ம வந்து ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதையும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஹெல்மெட் எடுத்தோடனே இந்த இடத்துல வந்து சின் கார்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குன்னா மொபைல்ஸ் எல்லாம் நம்ம மேக்ஸிமம் ட்ராவல்ஸ் போகிறப்போ மொபைல்ஸ் வைக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேபி இது வச்சுருந்தீங்க அப்படின்னா மோட்டோ ப்ளாக் இந்த சின் செட்டப் வந்து செட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இது ரிமூவல் பண்ணிடலாம். பாருங்கள், ரிமூவல் பண்ணியாச்சு. இப்படி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின் கார்டு எடுத்துக்கலாம். இந்த சின் கார்டில் ஜேம் செட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் மோட்டோ வ்ளாக் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஷேக் ஆகாது, எந்த ஒரு வீடியோஸும் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு லாக் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இது வந்து ரிமூவ் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. லாக் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வச்சிருந்த மவுண்ட் வந்து கம்பல்சரியாக இதாகிடும், மொபைல் கீழே உள்ளதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி இது இந்த மாதிரி வச்சு சின் மவுண்ட் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் இப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். Thank you.
மவுண்ட் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து மொபைலோட ஹோல்டரு, இதை வந்து வச்சு நம்ம லாக் பண்ணணும. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம மொபைல் ஹோல்டரில் வந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணணும். கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் நல்லா லாக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டான நமக்கு ஒரு வியூ நல்லா கிடைக்கும், எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக. அவ்வளோதான், முடிஞ்சு. செட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஆக்ஷன் கேமரா இல்லாமல் மொபைலில் வந்து சின் கார்டெலாம் ஃபிட் பண்ணி நம்ம ஒரு மோட்டோ விளாக் செட்டப்பில் கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா, ஒரு ஷேக் கூட இல்லை. இப்போ இதில் வந்து எப்படின்னா, இது வந்து அட்ஜஸ்டபிள் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ பெரிய மொபைலாக இருந்தாலும் இதில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மொபைல் வைக்கிறேன், இதையும் பாருங்கள். மொபைல் இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு நம்ம இந்த மேலே இருக்க அட்ஜஸ்டபிளை வந்து நல்லா லாக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக நமக்கு ஒரு நல்ல ஒரு செட்டப்பில் வந்து செட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்க எதுக்குன்னா, ஒரு அட்ஜஸ்டபிளுக்காக வச்சுருக்காங்க. சைடில் ஃபோன் இங்கே இதாகாமல் இருக்க, ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மொபைல் மோட்டோ விளாக் செட்டப் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ஒரு பிகினர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல்லே மோட்டோ விளாக் நம்ம வந்து பண்ணலாம். ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஸோ இதுக்கு வந்து ஹை பட்ஜெட்டில் நம்ம வந்து போய் தான் வீடியோ எடுக்கணும், நம்ம இந்த மாதிரி கோப்ரோ வாங்கினா தான் நல்லா லுக் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதை வச்சு நம்ம மொபைல் எடுத்து, மொபைலில் வந்து வீடியோ எடுத்து அதை நம்ம அப்லோட் பண்ணி அது மூலிமா நம்ம என்னென்னலாம் சொல்ல வரோமோ அட்வான்டேஜஸ்லாம் சொல்லலாம். மேபி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறப்போ நிறையா உங்களுக்கு ஒரு நல்ல தாட் வரும், பேடு தாட் வரும், எல்லாமே வரும். ஸோ எதுக்குமே ஃபியர் ஆகாமல் நீங்கள் வந்து உங்களோட என்ன சக்ஸஸ்ஃபுல்லுக்கு வந்து பிளானோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து அதுக்குண்டான வீடியோஸ் உங்கள் வீடியோஸை பார்க்குற அந்த பீப்புள்ஸுக்காக அவங்களுக்கு என்னென்னலாம் பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல வீடியோஸாக எடுத்து போடுங்க. மேபி உங்களுக்கும் எந்த எல்லாருமே சப்போர்ட் நல்லபடியாக பண்ணுவாங்க. மேபி நானும் பிகினர் தான். ஸோ என்னை பார்த்து இனிமேல் யாராவது பிகினர்ஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னாலுமே என்னோடய சப்போர்ட் எல்லாத்துக்குமே கம்பல்சரியாக இருக்கும். ஸோ மேபி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எதாவது இதில் எதாவது ப்ராப்ளம் ப்ரோ, நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக சொல்லலை, கரெக்டாக ரிவ்யூ பண்ணல, அப்படி ஏதாவது ஒரு தாட் இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் எனக்கு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேபி உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும் அந்தளவுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரொட்டீனாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு மேக்ஸிமம் ஒரு 2 வீடியோஸாவது ரெகுலராக போடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் நம்ம மோட்டோ விளாக் செட்டப்பு. இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது எப்படி நம்ம விளாக் பண்ண போகிறோம், எப்படி வந்து வியூவெல்லாம் கரெக்டாக தெரியுது, ரைடிங் அப்போது வின் நாய்ஸ்லாம் வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.